हलो फ्रेंड्स अस्सलाम वालेकुम वेलकम टू समयस किचन इनके नम्बर समयस किचन सुरेकाय सांबार रेसिपी दा पाक्क पोरोम सो इंद सुरेकाय सांबार एप्पडी रोम्ब रोम्ब ईसिया रोम्बवे टेस्टिया सेयलाम सोल्लिट्टु वांग वीडियो कुल्ला पोय पाक्कलाम இந்த சுரைக்காய் சாம்பார் நான் இன்றைக்கி பாசிப்பருப்பு அதாவது சிறுபருப்பை யூஸ் பண்ணி தான் செய்ய போகிறேன். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இந்த சிறுபருப்பை வந்து நம்ம வறுத்து எடுத்துக்க போகிறோம். இந்த சிறுபருப்பு வறுக்கிறதுக்காக ஒரு பேன் சூடு பண்ணிவிட்டு அந்த பேனில் 100 கிராம் சிறுபருப்பு சேர்த்துட்டு ஸ்டவ் லோ டு மீடியம் ஹீட்டில் வச்சு இந்த சிறுபருப்பு நல்ல வாசம் வர வரைக்கும் இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ஸோ ஒரு 5 நிமிஷம் பருப்பு நல்லா வறுத்து எடுத்ததுக்கப்புறமா இதை தனியாக எடுத்து வச்சுட்டு அப்புறம் இந்த சாம்பார் செய்கிறதுக்கு குக்கர் ஹீட் பண்ணிவிட்டு அதில் 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடு பண்ணிக்கோங்க. நான் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். ஸோ உங்களுக்கு எந்த எண்ணெய் பிடிக்குதோ அதை நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு கொஞ்சம் கருவேப்பிலை 2 மிளகாய் வத்தல் சேர்த்து தாளிச்சுட்டு அப்புறம் இதில் 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் இந்த மாதிரி தின் சைஸஸ் தான் கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ இந்த வெங்காயத்தை வந்து ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஸோ வெங்காயம் இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா வதங்கினதும் இப்போ இதில் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற 2 தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். இது கூடவே 4 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த தக்காளி பழமும் கொஞ்சம் நல்லா ஸ்மாஷ் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். ஸோ தக்காளி பழமும் கொஞ்சம் நல்லா வதங்கினதும் இப்போ இதில் தோல் சீவி இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற சுரைக்காய் சேர்த்துக்கலாம். அப்புறம் நான் வந்து இந்த சாம்பார் செய்கிறதுக்கு கொஞ்சம் மீடியம் சைஸ் சுரைக்காய் தான் எடுத்திருக்கேன். இந்த சுரைக்காயோட வெயிட் வந்து 3/4 கிலோ இருந்தது. அப்புறம் இது கூடவே நம்ம வறுத்து வச்சுருந்த பாசி பருப்பு சேர்த்துக்கலாம். பாசி பருப்பு சேர்க்கறதுக்கு முன்னாடி அந்த பருப்பை வந்து 2-3 திருப்பி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சுரைக்காய் பாசி பருப்பு எல்லாத்தையுமே ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இது கூட நம்ம மசாலா ஐட்டம் எல்லாம் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் இது கூடவே கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள்ஸ்பூன் சாம்பார் பவுடர் சேர்த்துக்கலாம். சாம்பார் பவுடர் வந்து ஹோம்மேடாக இருந்தாலும் சரி கடையில் வாங்குறதா இருந்தாலும் சரி ஆனால் கண்டிப்பாக சாம்பார் பவுடர் சேர்த்துக்கோங்க. இது கூடவே இந்த சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு உப்பெல்லாம் சேர்த்துட்டு இப்போது இந்த சுரைக்காய் பருப்பு எல்லாத்தையுமே இந்த மசாலாவோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இப்போ இதில் நம்ம சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து 1/3 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். ஸோ தண்ணியெலாம் சேர்த்துட்டு இதை ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ குக்கர் மூடி போட்டுட்டு ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை ஒரு 4 விசிலுக்கு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ ஒரு 4 விசில் வந்ததுக்கப்புறமா ஃப்ளேம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த விசில் சத்தம் நல்லா போனதுக்கப்புறமா நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ பாருங்கள் இப்போ சுரைக்காய் பருப்பு எல்லாமே நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கு. இதை ஒரு வாட்டி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த சாம்பார் பார்க்குறதுக்கு கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அப்புறம் இது கூட நம்ம தேங்காய் பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது சரியாக வரும். இப்போ இதில் வந்து நம்ம 1/4 கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். அப்புறம் இது கூட கொஞ்சம் கொத்தமல்லி தழையும் சேர்த்துட்டு இப்போ நம்ம இதில் தேங்காய் பால் சேர்த்துருக்கிறதால ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் இந்த சாம்பாரை நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். நார்மலாக நம்ம முருங்கைக்காய் கத்திரிக்காயெலாம் சேர்த்து சாம்பார் செய்யும்போது தேங்காய் பால்லாம் சேர்க்கறது கிடையாது. பட் இந்த சுரைக்காய் சாம்பாருக்கு தேங்காய் பால் சேர்த்து செஞ்சோம்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ தேங்காய் பால் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டாச்சு. ஃபைனலாக இதில் 1 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஃப்ளேம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரான சுரைக்காய் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கி வந்து நம்மளோட சமயாஸ் கிச்சனில் ரொம்ப ரொம்ப ஈஸியான ரொம்பவே டேஸ்டியான ஒரு சுரைக்காய் சாம்பார் ரெசிபி தான் பார்த்தோம். இந்த சுரைக்காய் சாம்பார் ஒயிட் ரைஸ், இட்லி, தோசை, சப்பாத்திக்கெலாம் ஒரு சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த சுரைக்காய் சாம்பார் ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா இதே மாதிரி இது நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு இது எப்படி இருந்துச்சுன்னா உங்களோட ஃபீட்பேக்ஸ் மறக்காமல் எனக்கு கமெண்ட்ஸ். அப்புறம் என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலில் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.